பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு யாருக்கும் பின்னடைவு அல்ல என்று வி கே சசிகலா தெரிவித்துள்ளார். நமது சிஎன்என் நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தியாளர் பூர்ணிமாவிற்கு அவர் அளித்த விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் நீங்க எப்படி மேம் எதிர்பார்க்கறீங்க? நிறைய பேர் ஓ பன்னீர் செல்வத்துக்கு ஒரு செட் பேக்ங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லைம்மா. ஏன்னா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது இல்லை, சிவில் கோர்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நிச்சயமா இது ஒரு பெரிய பின்னடைவுன்னு பன்னீர்செல்வம் அவரும் நினைக்க வேண்டிய முன்னேறிகள்லாம் என்னுடைய. மேம், இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வின் பண்ணியிருக்கதா சொல்றாங்க, பட் இந்த சண்டை ரெண்டு பேரும் இந்த ரிஃப்ட் வரனால வந்துட்டு அதிமுகவுக்கு பைபோல்ல வந்துட்டு கொஞ்சம் அடிபடும் நினைக்கிறீங்களா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதிமுக காடருக்கு உங்களோட மெசேஜ் என்ன மேம்? எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நடக்கும். என் மேல அந்த நம்பிக்கை வந்து கழக தொண்டர்கள் எல்லாருக்கும் இருக்குமா? அது நிச்சயம் அதை நிறைவேற்றி பிஜேபி எல்லாரும் சேர்ந்து இணைந்து வேலை பண்ணணும் நினைக்கிறாங்க. நீங்க அதை பத்தி உங்க கருத்து மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்னா இணைஞ்சு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் கோவில் விளங்குகிறது. இங்கு நடைபெறும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா 12 நாட்கள் கொண்டாடப்படும். இந்நிலையில் மாசி திருவிழாவின் தொடக்கமாக கொடியேற்ற விழா நடைபெறுவதையொட்டி நள்ளிரவு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. இதனையடுத்து விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாமண்டபத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட 27 வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி காங்கிரஸ்